ஹலோ சார். ஹலோ. ஆ சார். சார் இப்போ நீங்க இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் எப்படி மக்களுக்கு பண்றதுங்கிறது தான் கேட்டிருக்கீங்க. ஆமாம் சார். இப்போ ஸ்பைஸ் மணிலையும் பண்ணலாம், இன்னோலையும் பண்ணலாம், இருக்கிற எல்லா ஐடியிலையுமே மணி ட்ரான்ஸ்ஃபர் தாராளமாக பண்ணலாம் சார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? ஆ சரிங்க சார். அதுக்கு முதல்ல நமக்கு என்ன எங்கே பண்ணிருக்கணும்? வேலெட்டில் பண்ணிருக்கணும். ஆமாம். ஆ சரிங்க சார். வேலெட்டில் முதல்ல வந்து பணம் நிறைய இருந்தால் தான் நம்மளால் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். சரிங்களா? ஆ சரிங்க சார். ஓகேங்களா? ஸோ மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு வேலெட்டில் நிறைய இருக்கணும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கும்போது, எக்ஸாம்பிளுக்கு ஃபினோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான். ஆ சொல்லுங்க சார். ஃபினோல வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரெண்டு மெத்தடா இருக்குதுங்க. ஆ சொல்லுங்க சார். ஒரு மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. ஆ சரிங்க சார். ஒரு மெத்தட்ல 3 ரூபாய் 20 பைசா போவுங்க, ஒண்ணுல வந்து 5 ரூபாய் 20 பைசா போவுங்க. ஆ சரிங்க சார். இந்த 3 ரூபாய் 1000 ரூபாய்க்கு 3 ரூபாய் 20 பைசா போறதுக்கு என்ன பண்ணனும்னு கேட்டிங்கன்னா KYC னு ஒன்னு பண்ணனும்ங்க. போதும். ₹10 என்ன ரூல் சொல்றீங்களோ அந்த ரூல்லயே நம்ம வாங்குவோம். அப்படி வாங்கும் போதே நமக்கு லாபம் தான். சரிங்களா சார்? வேற பக்கம் 20 ரூபா வாங்கினா நம்ம 10 ரூபா வாங்கினா நம்மள இன்னும் 10 பேர் சேர்ந்து வருவாங்க. நஷ்டம் எதுவும் இல்லையா சார்? இதுல என்ன சார் நமக்கு நஷ்டம் இருக்குது? 10 ரூபா வாங்குறீங்க. மீதி எவ்வளவு சார் இருக்குது பாருங்க, 3 ரூபாய் 20 பைசா வருதுங்களா லாபம்? ஆமாங்க சார், 6 ரூபாய் 80 பைசா. அப்புறம் என்ன சார், 10,000 ரூபாய் பண்ணா 68 ரூபாய் வருதுங்களா? என்ன சார் இதோட என்ன சார் உங்களுக்கு லாபம் வேணும்? ஆ போதுங்க சார். அது ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய் பண்ணாவே பாருங்க. ஒருத்தர் கூப்பிடல. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம், நல்ல லாபம் வரும் சார் இதுல. ஆ சரிங்க சார். உங்களுக்கு இதுல லாபம் வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு KYC ஃபார்மேட்டு கேட்டிங்கன்னா பெட்டர். இதை விட இன்னொரு பெட்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா நேரடி டெபாசிட்னு சொல்லுவோம் நம்ம. நேரடி டெபாசிட் தாங்க சார். அது கனரா பேங்க்ல வந்து என்ன இஷ்யூ பேங்க்னு வருது. இல்லை சார், அது சர்வர் இஷ்யூ ஏதாவது இருந்திருக்கும். இப்போ டிஜிட்டலாக மாறின வங்கிகளுக்கு எல்லாமே நேரடி டெபாசிட் கொடுத்துட்டாங்க. அதாங்க சார், பின்னால கனரா பேங்க் இப்போ காலையில் ஒரு கஸ்டமருக்கு ஒரு 400 அனுப்ப சொன்னாங்க. சரி சரி சரி. ₹100 கூட செலவு கிடையாதுங்க. சோ இதுல நமக்கு செலவு இல்லங்கும்போது நமக்கு வந்து நீங்க 10 ரூபாய் வாங்குனா லாபம் தானே? ஆமாங்க சார், லாபம் தான். அதுல செலவு இருக்குதா? செலவே கிடையாது. 5 ரூபாய் வாங்குனாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது. சரிங்களா? நஷ்டம் இல்ல. ஆமாங்க சார். 100 ரூபாய் டைரக்ட் டெபாசிட் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு 50 பைசா கிரெடிட் ஆகி விடும். ஆமா. இதுதான் நமக்கு கொடுத்திருக்கிற இது. சரிங்களா? அது நீங்க தாராளமா பண்ணலாம் சார். கனரா வங்கிலாம் உங்க ஊர்ல இருந்தா நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவருன்னு அர்த்தம். சரிங்களா? இல்லைங்க சார், எங்க இருக்கிற முழுக்க முழுக்க எனக்கு கனரா பேங்க்ல அருமையான அருமையான வருமானம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா வங்கிகள் பொறுத்த வரைக்கும் 3:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு காலையில 10:30 மேலதான் ஓபன் பண்ணுவாங்க. டைரக்ட் டெபாசிட்ங்கிறது சிரமம் தான். எல்லாருக்கிட்டையும் கூகுள் பே போன்பே கிடையாது, ஆன்லைனும் கிடையாது. அதனால வாய்ப்பே கிடையாது சார். நல்ல உங்களுக்கு வருமானம் இருக்குது. கஸ்டமர் 100 ரூபாய் கொண்டு வந்தா கூட மனசு கொணாம கொடுங்கம்மா.
கொடுங்கம்மா உங்க அக்கௌண்ட்ல போடுறேன்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்தா கூட வாங்கி போடுங்க, போட்டுட்டு அவங்க தந்தா பாருங்க. தரலனாமா என்ன கண்ணே என்னம்மா பாத்து நீங்களா பாத்து ஏதாவது பண்ணுங்கம்மா, ஏதாவது ஒரு டீ செலவுக்கு பாத்து கொடுங்கம்மா அப்படின்னு கேளுங்க. இல்ல என்ன சொல்றாங்களா, அம்மா நீங்க நீங்க போயிட்டு அப்புறம் கூட ஏதோ மறுபடி கூட பாத்துக்கலாம் போமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க இத பொண்ணம்மா சொன்னீங்கன்னா பொண்ணம்மா போய் எல்லார்டையும் சொல்லணும், ஏய் ஏய் நீ நம்ம தம்பிக்கிட்ட போங்கடி, நம்ம தம்பிக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு 6 மணிக்கு மேல வேலைக்கு போயிட்டு வந்தே போய் பணத்தை போடலாம்டி. நீ பேங்க் டைம்ல 10 மணி வரைக்கும் இருந்தீங்கன்னா வேலைக்கு போக முடியுமா? 7 மணிக்கு போற வேலைக்கு எப்படி 10 மணி 10:30 மணிக்கு போனா மேல போனா வச்சுக்கோங்களா? வச்சுக்க மாட்டாங்க. சோ அதனால நம்ம வேலையும் கிடையாது, தம்பிக்கிட்ட சாயந்தரமாவும் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேரு ரீச் ஆக ஆரம்பிச்சிடும். கனரா வங்கி வந்து நம்ம அதாவது நியர்பைல இருக்கிற வங்கிகள் பாத்தீங்கன்னா ஒரு 20 வங்கிகள் தான் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு டைரக்ட் டெபாசிட் ஆகுது. சரிங்க சார். இந்த 20 வங்கிகள் டெபாசிட் ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 20 வங்கியில இந்த கனரா வங்கி முதன்மை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுல வந்து அடுத்தது பேங்க் ஆப் இந்தியா, சிட்டி யூனியன் வங்கி, அப்புறம் அந்த ஐடி இன்னொரு நல்ல ஒரு ஃபேமஸான வங்கிகள் ஒரு 5 வங்கிகள் இருக்குது. மீதி எல்லாமே ஏர்டெல் பேமெண்ட் பேங்க், பேடிஎம் பேமெண்ட் பேங்க், இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வந்த எல்லா பேங்குமே டிஜிட்டல் வங்கியா வந்த எல்லா வங்கிகளுக்குமே டைரக்டா டெபாசிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. நேஷனலைஸ் தான் மக்களோட நெருக்கத்தில் புழக்கத்தில் உள்ள நேஷனலைஸ் வங்கிகள்னு பாக்கும்போது கனரா வங்கி, பேங்க் ஆப் இந்தியா இந்த மாதிரி வங்கிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து அதுல இருக்குதுன்னு வச்சுங்களேன். அதான் சார், காலையில ஒரு கஸ்டமர் வந்து இந்த லோன் ஒண்ணு கட்டுறதுக்கு வந்தாங்க. நாளைக்கு பண்ணுங்க, திங்கக்கிழமை பண்ணுங்க. கனரா வங்கி 100% ஆகுது, உறுதிப்படுத்திருக்குது. அதே மாதிரி சிட்டி யூனியன் வங்கிலயும் நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 100 ரூபா பணம் போட்டு பாத்துட்டு சார் 50% கமிஷனே வருது சார், சூப்பரா இருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப ஒவ்வொருத்தரும் பண்றாங்க. இப்ப ஒவ்வொரு வங்கியில வந்து டிஜிட்டலா மாறி இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்குள்ள எல்லாமே கணக்கு ஒப்படைச்சிருவாங்க ஆர்பிஐ கிட்ட. அதுக்கு தகுந்த மாதிரி டிஜிட்டலா மாறுறது சாதாரண விஷயம் இல்லைங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சாப்ட்வேர் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இப்ப எப்படி வந்து அதுல மணி டிரான்ஸ்பர் பண்றதுங்கிறது நம்ம உங்களுக்கு எப்படி பண்றது அப்படின்னு உங்களுக்கு உங்களுக்கு நார்மலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மொபைல் நம்பர் சர்ச்சின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு அப்படின்னு அதுல வந்து பினோ வீல் இதுவரை குடுக்காத ஒரு மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும் அந்த மொபைல் போட்டு சர்ச் கொடுத்துட்டா நீங்க எப்ப ரெமிட்டன்ஸ் போனீங்கனாலும் ஆட் பெனிஃபிஷரின்னு கேக்கும். அதுல போயிட்டு கஸ்டமர் யாரு வந்துட்டாங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்து நீங்க தாராளமா மணி ட்ரான்ஸ்பர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன முன்னாடியே 5 ரூபா 20 பைசா வரைக்கும் போயிடும். இல்ல சார், 3 ரூபா 20 பைசா தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வந்து சுவைதா அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். உங்களுக்கு வந்து மாசத்துக்கு 5 லட்சம் ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு மொபைல் நம்பருக்கு. இப்ப நீங்க சொல்ற அந்த நம்ம சார்ஜ் கொடுக்கணும் ஓபனிங் அக்கௌண்ட் இருக்கு அதுல போய் பண்ணணுமா? ஆமா, ஓபனிங் அக்கௌண்ட்ல சுவைதா அக்கௌண்ட்ங்கறதை நீங்க வந்து கொடுத்து ஓபன் பண்ணிடணும். அக்கௌண்ட் இருங்க ஒரு நிமிஷம் அதையும் பாத்துக்கிட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை.
சுவைதா அக்கௌண்டா? நீங்க ஓபனிங் அக்கௌண்டே கொடுக்க வேணாம், லாஸ்ட் பாருங்க சுவைதா அக்கௌண்ட் காட்டுதா பாருங்க. உள்ள கொடுத்துக்கங்க. ஓகேங்க சார். கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்துக்கணும். இதுல கொடுத்துட்டு கேவைசி பண்ணிட்டீங்கன்னா ஒரு கஸ்டமர் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு எப்ப வந்தாலும் இந்த மொபைல் நம்பரை போட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ரெமிட்டன்ஸ் ஓபன் ஆகும். ஓகேங்க சார். ரெமிட்டன்ஸ் போயிட்டு நீங்க அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் போட்டுட்டு தாராளமா பணம் அனுப்பிக்கலாம், 3.20 போயிடும். பட் அதுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்லாப் இருக்குதுங்க. 1000 ரூபாய்க்குலாம் 3.20 போவாது, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் ஸ்லாப் குறைஞ்சிக்கிட்டே வருங்க. அதே ஒரு 10000 ரூபாய்க்கு மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 3.20 ரூபா சார்பாவே வர ஆரம்பிச்சிடும். ஒரு 50000 ரூபாய் பண்ணும்போது, மணி ட்ரான்ஸ்பர் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலத்த லாபம் கிடைக்குங்க இதுல. சரிங்க சார். இது அப்பதான் இதான் இதுல வந்து மணி ட்ரான்ஸ்பருங்கிறது இந்த ரெண்டு மெத்தடு, ஒன்னு டைரக்ட் டெபாசிட் ஆதார் டெபாசிட், இன்னொன்னு இந்த மெத்தடுங்க. இப்ப சுவைதா அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணுங்கிறது வந்து இப்படி, இதுதான் ஃபார்மட்டுங்க. சுவைதா அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு வேணா ஒரு நம்ம கஸ்டமர் ஏற்கனவே பாருங்க, அன்னைக்கு ஒரு அக்கௌண்ட் சுவைதா அக்கௌண்ட் தான் ஓபன் பண்ணாருங்க. சரிங்க சார். ஓபன் பண்ணிட்டு அன்னைக்கு ஒருத்தர் வந்தாருங்களா, ஒரு 50000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காருங்க. ஓகேங்க சார். சும்மா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு 160 ரூபா தாங்க செலவு. ஓகேங்க சார். 50000 ரூபா மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஒரு நார்மலாக ஒரு அமௌண்ட் வாங்குவோம் இல்லைங்களா? ஆமாம். ஆக அவருக்கு ஒரு நல்ல ஒரு பல்கான ஒரு லாபம் கிடைச்சிருக்குங்க. ஸோ ஒரு நல்ல லாபம் கிடைச்சதுனால அவர் வந்து நம்மகிட்ட சொல்லியிருந்தாரு. அந்த வீடியோ கூட நம்ம போட்டிருந்தோம், வீடியோவில் போட்டிருந்தோம். ஆமாம் சார், பார்த்தேன். நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு நல்ல அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிக்கும். சார் ஓகேங்க சார். எக்ஸ்பீரியன்ஸுக்காக இப்போ நான் வந்து அவரையே உங்களுக்கு சொல்ல சொல்கிறேன். ஓகேங்க சார். அவர் எப்படி சுவைதா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாருங்கிறதையும் அவர் அடைஞ்ச பலன் என்னங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லுவார், நீங்கள் கேட்டுங்க. அப்படியே 1 செகண்ட் லைனில் இருங்க. சார் அவர் இப்போ பிஸியாக இருக்காருங்க. ஹலோ சார். ஹலோ. சார் சொல்லுங்க. பாருங்க சார், லைன்ல இருக்காரு. சுவைதா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி இவர் தான் வந்து பலன் பெற்றவர். சரிங்க சார். அது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க சார். சாருக்கு வந்து கேளுங்க, அவர் தெளிவா உங்களுக்கு சொல்லுவார் எப்படி பலன் அது பண்ணாரு. சார் சொல்லுங்க. என்னோட பேர் அருள் சார். இப்போ உங்களோட இப்போ வந்து நீங்க பின்னாடி வாங்கிட்டீங்களா சார்? வாங்கிட்டேங்க சார். இருக்கிறது சொல்லுங்க. யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார். ஓகே ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா எத்தனை மந்த் யூஸ் பண்றீங்க? ஒரு 4-5 மாசம் மேல இருக்குங்க சார். ஓ அப்படிங்களா? 5-6 மாசம் இருக்கு மேக்ஸிமம். பாத்தீங்கன்னா இப்போ கேவைசி பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்ட் சார். சுவைதா அக்கௌண்ட்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கு சார். பாத்தீங்கன்னா ஒரு வந்து உங்க வீட்டுல வந்து இப்போ 4 மொபைல் எப்படி இருந்தாலும் இருக்கும், இதை 4 நம்பர் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு நம்பரு இருக்குங்க சார். இருக்கு. உங்களுடைய போன் நம்பரை நீங்க சர்ச் பண்ணுங்க. வீட்டுல யாராவது போன் நம்பரை நீங்க பின்னா கொடுக்காத நம்பர் வேற ஏதாவது நம்பர் இருந்தா அதை சர்ச் பண்ணீங்க. ஓகேங்களா? ஓகேங்க சார். சர்ச்சில் கொடுத்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேவிசி டிஎம்டி இல்லை சுவிதா அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். 1 மினிட் இருக்கு சார் லைனில். ஓகேங்க சார். அது நீங்கள் சர்ச் பண்ணிங்க சார். ஓகேங்க சார். சர்ச் பண்ணீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் சர்ச் பண்ணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கேவிசி டிஎம்டி அதில் சுவிதா அக்கௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து சுவிதா அக்கௌண்ட் கொடுங்க. ஓகேங்க சார். சுவிதா அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்குள்ள அதாவது ஒரு கேவைசி பண்ண சொல்லணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு வீட்டில் இப்போ அம்மா அப்பா இருக்காங்க, இப்போ இல்லை மிஸ்ஸஸ் இது யாராவது அண்ணன் தம்பி இருக்காங்க, ஏதோ ஒரு ஆதார் கார்டு எடுத்து ஆனால் அவங்க ஃபிங்கர் வைக்கணும், அவங்க கடைசி மட்டும் இருக்கணும், அந்த அக்கௌண்ட் சக்சஸ்ஃபுல்லி ஆகிறதுக்கு அவங்க இருக்கணும். ஓகேங்களா? மொபைல் நம்பர் போட்டு நான் சொன்னது ஆப்ஷன் சுவேதா அக்கௌண்ட் டச் பண்ணுங்க, ஆதார் நம்பர் இருக்கும், ஃபிங்கர் வைங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயில் எல்லாம் கேட்கும். ஓகேங்களா? அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை 25 ரூபா பிடிச்சிருவாங்க.
பெனிஃபிட் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ நார்மலா ஒரு மொபைல் நம்பர் போட்டு ஒரு கஸ்டமர் வராங்க, அதுல வந்து 25,000 நீங்க பண்ண முடியும் ஓகேவா, மந்த்லி லிமிட். இது கேவைசி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரே மொபைல் நம்பர் வச்சு நீங்க கஸ்டமருடைய அக்கௌண்ட்ல அதாவது எத்தனை ஆட் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா, ரிமிட்டன்ஸ் வந்து போய் சரிங்க சார். அதுல 5 lakhs வரைக்கும் தராங்க, இந்த மாதிரி தராங்க, நார்மல் இதுல தர மாட்டாங்க, 25,000 லிமிட். நீங்க ஒரு 10 கஸ்டமர் வந்தாங்க நிறைஞ்சு போயிரு, 25,000 காலி ஆயிரும். அவர் திருப்பி ஒரு வேற மொபைல் நம்பர் போட்டு ரிஸ்க் பண்ணிட்டுருவோம், சின்னமா வராங்க எல்லாத்திலும் அந்த லிமிட்டட் அந்த கேவைசி வாலெட்ல எல்லாம் பெனிஃபிட்ஸ் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டக்கு 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 டக்குன்னு அமிச்சுட்டே இருக்கலாம் ஸ்பீடா ஓகேங்களா. சூரியா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் ஆகி உங்களுக்கு வர்றதுக்கு 24 hours ஆகும், அதுக்கப்புறம் ஏர் பெனிஃபிக்சர் பண்ண முடியும் ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான இது. அதுக்கப்புறம் நீங்க ஏர் பெனிஃபிக்சர் பண்ணி நீங்க கஸ்டமருக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்க ஒரு 50,000 சென்ட் பண்றீங்க மணி ட்ரான்ஸ்பர் இல்ல 1,000 rupees சென்ட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு 3.20 rupees தான் போகும், 3 rupees 20 paisa. அதாவது அதுல கட் ஆகுறது வந்து 8 rupees கட் ஆகுது சார். இப்போ பொண்ணுல உதாரணத்துக்கு ஒரு அமௌண்ட் நான் சொல்றேன், இப்ப நான் 50,000 சென்ட் பண்ண சார் ஓகேங்களா, 50,000 சார்ஜ் கேவைசி பண்ணி நீங்க மணி ட்ரான்ஸ்பர் ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாத்தி 225 கட் ஆகும், அதே 65 or 69 rupees ரிட்டர்ன் வந்துடும் உங்களுக்கு. பார்க்கும்போது 160 rupees உங்களுக்கு 50,000 சார்ஜ் ஆகுங்க ஓகேங்களா. வந்து கேவைசி பண்ணனால உங்களுக்கு இவ்வளவுதான் வருது, 50,000 225 கட் ஆகி திருப்பி 65 அந்த ரேஞ்ச்ல வருதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கணக்கு பார்க்கும் போது 160 rupees சார்ஜ் நம்ம இருந்து போகுது சார். 1,000 rupees இல்ல சார், 1,000 rupees 3 rupees 20 paisa நீங்க கணக்கு வச்சுக்கீங்க, ஸ்லாபே இருக்குது, ஸ்லாபே நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்லாபே பாருங்க, நம்ம இதுல அந்த இதை தமிழ்ஸ்ல போட்டிருக்கேன் நானு, அதனால ஸ்லாப்லயே இருக்குதுங்க. உங்களுக்கு 40,000 rupees பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு பிடிப்பாங்க எவ்வளவு ரிட்டர்ன் வருங்கிறதும் அது 3 rupees 20 paisa தான்ங்கிறது உறுதி செய்யப்பட்டு சார் தான் பண்ணாருங்க. ஒரு லட்ச ரூபா பண்ணணும்னா 4 மொபைல் நம்பர் போட்டு நீங்க ஆட் பண்ணிட்டு இருக்கணும். அது ரிஸ்க் இல்லங்க. ஆமா, அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் நீங்க கேவைசி பண்ணி வச்சிட்டீங்கன்னா, ஆமா சார், அமௌண்ட் கஸ்டமர் 50,000 எடுத்துட்டு வந்தாலும் போட்டுக்கலாங்க, 60,000 எடுத்துட்டு வந்தாலும் போட்டுக்கலாம், 1 lakh எடுத்துட்டு வந்தாலும் போட்டுக்கலாங்க. நமக்கு வந்து பணத்தை கூட வாங்கிட்டு போய் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு கூட வந்து கூட நீங்க நம்பிக்கையானாலு லோக்கல் தெரியும் நீங்க பேங்க்ல போய் கட்டிட்டு வந்து கூட நீங்க அனுப்பிச்சுக்கலாம். உங்க கையில கே
பேங்க் இங்கே இருங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி நம்ம போய் பக்கத்துல உள்ள பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு அந்த பணத்தை நம்ம வாலெட்டுக்கு வந்துருங்களா? ஐயோ அதான் சார், நீங்க இன்னும் லெவல் ஃபுல்லா பண்ணல சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல இன்கம் சார், கேவைசி பண்ணிட்டு பண்ணுங்க, ரொம்ப சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? ம், சரி சார். ஓகே சார், தகவல்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு தான் தகவல். நீங்க மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுங்கிறது ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல கூட கேவைசி ஃபார்மேட் இருக்குது, ஆனா 3 ரூபாய் 20 பைசாவுக்கு தராங்களான்னு இது வரைக்கும் நம்ம ரீட்டைலர்ஸ் யாரும் வந்து கேவைசி பண்ணி அந்த ஸ்லாப் வந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெளிவா. நார்மலா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பிசி மணி ட்ரான்ஸ்ஃபர்ல போய் பண்ணிடுறாங்க, அதுல பண்ணும்போது 5.80 தான் போகுது. ஆமா, 10 ரூபா போயிட்டு திரும்ப 4.20 என்ன ரிட்டர்ன் வருது, சோ 5.80 போயிடுது. சோ நம்ம வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து ஃபினோவை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டே இருக்கிறோம், கேவிசி பண்ணி பண்ணுங்க, கேவிசி பண்ணி பண்ணுங்க, இதுல மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு ரொம்ப சார்ஜ் குறையுதுன்னு சொன்னோம். அதுல வந்து நம்ம சில கஸ்டமரு ரொம்ப நிறைய மணி ட்ரான்ஸ்ஃபர் போற பண்றவங்களுக்கு எல்லாம் இதுதான் வந்து 100% பெட்டருங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா குமார் மெடிக்கல்னு ஒண்ணு இருக்குங்க, அவங்க இந்த பர்பஸ்க்காகவே மணி டிரான்ஸ்ஃபருக்கு இந்திக்காரங்க வராங்க சார், ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய் எனக்கு மணி டிரான்ஸ்ஃபர் மட்டும் ஆகுது.
என்னால வந்து இப்ப கூகுள் பே போன் பேல 2 லட்சம் ரூபாய் மணி டிரான்ஸ்ஃபர்ங்கிறது சாத்தியம் இல்ல. அது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னது எனக்கு, சரிங்களா? அதனால வந்து எங்க அக்கௌண்ட்ல வரக்கூடாது சார், ஆனா டெய்லி 2 லட்சம் ரூபாய் கணக்கு போட்டுக்குங்க சார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விட்டுருங்க சார், 4 நாளை தவிர 26 நாளைக்கே 2-2 லட்சம் ரூபாய் காலையில போய் அவங்க ஸ்டேட் பேங்க் ஏடிஎம்ல பணத்தை போட்டுட்டு லோட் பண்ணி விட்டுருவாங்க. ஃபினோ வேலெட்டுக்கு லோட் ஆயிடும், சாயந்தரத்துக்குள்ள 2 லட்சம் லிக்விட் கேஷா வந்துடும், திரும்ப அடுத்த நாள் லோட் பண்ணிருக்கு. இப்படி அதுல வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, கஸ்டமர் கிட்டே டைரக்டா வேணுங்கிற அளவு அமௌண்ட் வாங்கிட்டாங்க. இந்திக்காரங்களை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, 200 ரூபாய் கேட்டா கூட கொடுத்துருவாங்க. இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டடா செஞ்சாதான் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்டடா எது செஞ்சாதான் சார் ஆகும். நம்ம வந்துட்டு லைசன்ஸ் எடுத்துவிட்டா நமக்கு இப்ப லாபம் வந்துடும், வருமானம் வந்துடும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஒரு சார் வந்து பாத்தீங்கன்னா சார் அப்படிதான் இன்ட்ரெஸ்டடா இதை கேட்பாரு அதை கேட்பாரு, டீட்டெயில் எனக்கு டவுட் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. நம்ம போடுற வீடியோ எல்லாமே பாப்பாரு, பாத்துட்டு அவரே சுவைதா அக்கௌண்ட் சார் நானும் சுவைதா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன்னாரு. நான் இதை இப்படி சார் அப்படின்னு வழி சொன்னேன், டக்குன்னு ஓபன் பண்ணாரு. சார் என்ன சார் என்ன ஆட் ஆகலன்னாரு, சார் வெயிட் பண்ணுங்க 24 மணி நேரம் ஆட் ஆகணும்னா. அப்புறம் பெனிபிஷரியும் ஆட் பண்ணாரு. அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்துருக்காரு, 50,000 ரூபாய் காசு கொடுத்துருக்காரு, வெயிட் பண்ணுங்க சார் சொல்லிட்டு அந்த 50,000 எடுத்துட்டு போய் ஒரு டெபாசிட் மிஷின்ல போட்டு வந்து டெபாசிட்டை போட்டு விட்டு உடனே மாத்தி விட்டுருக்காரு. அதான் 3 ரூபாய் 20 பைசா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு உறுதிப்பட அப்புறம் அந்த கணக்கு வச்சு நம்ம உறுதிப்படுத்தணும். இப்ப மறுபடியும் ஒரு முறை இந்த விஷயங்கள் நிறைய ரீட்டைலருக்கு தெரியாது. ஒரு லட்சம் அனுப்பணும்னா 4 மொபைல் நம்பர் போடணுமே சார். 4 மொபைல் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணணுமே சார். யார் சார் வருவா? நமக்கு வந்து அவ்வளவு நேரம் வந்து கஸ்டமர் நின்றுட்டு இருப்பாங்களா? ஒரு லட்சம் ரூபாய்க்கு நீங்க 4 மொபைல் நம்பரை போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி ஒவ்வொன்னா போட்டு போட்டு அனுப்புற வரைக்கும் நிக்க மாட்டாங்க. அது நிக்க மாட்டாங்க. சோ கேவைசி பண்ணிருந்தீங்கன்னா வந்த உடனே 1 லட்சம் ரூபாய் தான் இருக்குது. 1 லட்சம் ரூபாய் அனுப்புனா எப்படி வ
கொண்டு வருது. வேலட் கொண்டு வரதுக்கு தான் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே பாப்போம் வளைச்சு வளைச்சு அதை தானே சார் சொல்லிட்டு இருக்கிறோம். இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கரூர் வைஸ்ய பேங்க், அப்புறம் ஆந்திரா பேங்க், பேங்க் இது பஞ்சாபி நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி வங்கிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரூர் வைஸ்ய பேங்க், இந்த மாதிரி வங்கிகள்ல நம்ம கரண்ட் அக்கௌண்ட், பினோ பேங்கோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்குதுங்க. சரிங்க சார். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலும் நாளைக்கு எந்த இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ஆட் ஆயிருக்கிறதுனால அதோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோடெல்லாம் நாளைக்கு புதுசா அப்டேட் பண்றேன் ஒரு வீடியோல. நீங்க அந்த அக்கௌண்ட் நம்பரையும் ஐஎஃப்சி கோடையும் எடுத்துட்டு போயிட்டு தாராளமா ஏடிஎம் மிஷின்லயே பணத்தை 1 லட்ச ரூபா லோட் பண்ணீங்கன்னா லோட் ஆகும். அதுல ஒரு ரிசிப்ட் எடுத்துட்டு வந்துட்டு நீங்க பிரான்ச் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்க இதுலயே, அதுல போயிட்டு பிரான்ச் சர்வீஸ்ல போனீங்கன்னா பிரான்ச் ரெக்வஸ்ட் இருக்கும். பிரான்ச் ரெக்வஸ்ட்ல போயிட்டு ஒண்ணுமே இல்ல, அதுல உள்ள அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த எந்த அது எவ்வளவு அமௌண்ட், அப்புறமா உங்க பேரு, எந்த டேட்ல போட்டீங்க, உங்க ஐடி நம்பர், இதை போட்டு விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிடும் 1 லட்ச ரூபா வேலைக்கு. சரிங்க சார். அதெல்லாம் பாதுகாப்பானது. இந்தியன் பேங்க்ல பண்ணிக்கலாம், இந்தியன் ஓவர்சீஸ்ல பண்ணிக்கலாம், இன்னும் கனரா வங்கிக்கு வரல, ஸ்டேட் பேங்க்ல பண்ணிக்கலாம், கரூர் வைஸ்யால பண்ணிக்கலாம், ஆந்திரா வங்கி பண்ணிக்கலாம், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் வங்கி, இந்த மாதிரி வங்கிகள்ல பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. அது இன்னொரு வங்கி விட்டுட்டா ஆர்பிஎல் வங்கியிலயும் பண்ணிக்கலாம். இந்த வங்கிகள் எல்லாம் வந்து நம்ம லிஸ்டட்ல உள்ள கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கக்கூடிய ஒரு வங்கிகள். சரிங்களா? மற்ற இங்க பாருங்க, இந்த மற்ற ஐடியில எல்லாமே இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எல்லாம் கொண்டுட்டு வரலைங்க. நம்ம நம்ம நிறைய முறை கேட்டுக்கிட்டதுனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கிராமப்புறத்துல தான் இருக்காங்க, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில தான் லோடு பண்றதுக்கு சௌரியமா இருக்கும். ஆமா, இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எல்லாம் ஓரளவுக்கு இருக்குது. ஆமா, கொடுங்கன்னு கேட்டதுக்கப்புறம் இப்ப அதுல பண்ணிருக்காங்க. மேற்கொண்டு எல்லா வங்கிகளோடையும் டைப் வச்சு எந்த வங்கியில இருந்தாலும் டெபாசிட் பண்ணிக்கலாங்கிற லெவலுக்கு கொண்டு வராங்க. சரிங்க சார். அதனால மணி டிரான்ஸ்ஃபர்ல இறங்குங்க. 3-20 போனச்சுனா உங்களுக்கு அருமையான வருமானம், டெய்லியும் 1500 ரூபா வருமானம் மக்களுக்கு மணி டிரான்ஸ்ஃபர் போதும். சரிங்களா? போதுங்க சார். அது இப்போ மாசம் 30,000 ரூபா உங்களுக்கு இல்லாம வருமானம். மேற்கொண்டு நீங்க வந்து இந்த எல்என்டி, பஜாஜ் இதெல்லாம் இறங்கி வேலை பாருங்க, நல்லா வருமானம் கிடைக்கும், பாதுகாப்பானது. சரிங்களா? ஓகேங்க சார். தொடர்ந்து பண்ணுங்க, பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே சார். மணி டிரான்ஸ்ஃபர் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுங்களா? கிளியருங்க சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே, ரைட் சார். ஓகே, தேங்க்யூ சார்.